ஹாய், நான் தாகு பேசுகிறேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃபாக இருக்கேன். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி போகிறேன். அதுக்கு பேர் வந்து எக்காமடேட் கோஸ்ட்னு சொல்லலாம். அது தேவையான பொருட்கள் வந்து முட்டை, சர்க்கரை, உப்பு, பால், பிரெட், ஆயில். இப்போ ரெண்டு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஒரு சிட்டிக உப்பு, சும்மா டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, பால், ஒரு பவுல்ல பால் எடுத்துக்கோங்க, மீன்ஸ் ஒரு கிளாஸ் பால். இதுக்கு வந்து நீங்கள் வந்து விஸ்க் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்பூனும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்கிட்ட விஸ்க் இருக்கு, நான் விஸ்க் யூஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து நல்லா வரும். மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸாக இருக்கு பாருங்கள். அப்புறம் வந்து நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் அந்த பேன் வைக்க போகிறேன். பேன் வச்சு கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ ஆயில். அப்போ தான் பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகும், கலர் வரும். நீங்கள் வேணும்னா இதில் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும், கிறிஸ்பினஸ் கொடுக்கும். நம்மக்கிட்ட பட்டர் இல்லை, ஸோ அதான் பட்டர் ஆட் பண்ணல. நான் ஆயில் ஆட் பண்ணுறேன் இப்போ ஹோம் டே ஃபுட்டாக பண்ணுறதுக்காக. ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஹீட் இருக்கணும் பேனு. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்கும், நல்லா ஒட்டி கொடுக்காங்க. இப்போ வந்து ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன், இதில் டிப் பண்ணுறேன் பாருங்கள். டிப் பண்ணி இதில் போடணும். ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி இது பாருங்க, நல்லா கலர் வந்துருக்கு பாருங்க. இன்னும் நல்லா கலர் வரணும். ஃபயர் ஓவர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபயர் சிம் பண்ணிவிட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பிளாக் கன்சிஸ்டன்சி வராது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான ஆயில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான மாதிரி. அதான் முடிஞ்சது, ரெடி ஆகிடுச்சு பிரெட், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். நரேன் ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட், சூப்பராக இருக்கும்.